கொலான் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ மைக்ரேன்னா என்ன, இது எவ்வளவு காமனா இருக்கு, எஸ்பெஷலி இந்தியாவில வந்து இந்த ஒரு கண்டிஷன் எவ்வளவு காமனா இருக்கு, சோ எந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம், சோ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மைக்ரேன் அப்படின்றது ஒரு நியூரலாஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலா வந்து நம்ம ஹெட்ல வந்து ஒரு ரீஜன்ல இல்லைன்னா ஒரு பார்ட்ல மட்டும் ஓகே தலைவலி இருக்கும். ஸோ அந்த தலைவலி அப்படியே வந்து சிவியர் ஆகிட்டே போகும். ஸோ யூஸ்வலா இந்த தலைவலி வந்து 2 hoursல இருந்து 72 hours வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு வந்து 7 days 10 days இப்படி கூட இந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இதோட சிவியாரிட்டி பார்த்துட்டு ஓகே அண்ட் காமனா இந்த கண்டிஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கிறத பார்த்துட்டு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஸோ இந்த ஒரு கண்டிஷன்னா பிரைமரி ஹெட்ஏக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரைமரி ஹெட்ஏக் டிஸார்டர் வந்துட்டு ஓகே ஸோ யூஸ்வல்கா 35 to 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஓகே அப்படின்னு நம்ம சில ரிசர்ச் சொல்லியிருக்கு. ரைட், இந்தியாவில் இந்த ஒரு கண்டிஷன் எந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சில நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ஸ் வந்து தி ஹிந்துஸ் அதுக்கப்புறமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சில நியூஸ் பேப்பர்ல இருந்து எனக்கு இந்த ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சது. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 2019ல இருந்து ஹெட்ஏக் டிஸார்டர் வந்து ரொம்ப காமனா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஓகே ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், பப்ளிக் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, IHME, ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ண ஒரு சர்வேல வந்து அவங்க என்ன தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா, ஸோ இந்தியன்ஸ்ல வந்து 213 million பேருக்கு வந்து ஸோ இந்த மைக்ரேன் காமனாகவே இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு மேல்ஸ்க்கு, ஸோ ஃபீமேல்ஸ்ல வந்து இந்த கண்டிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் வேர்ல்ட் பிரெயின் டே 2019ல மைக்ரேன் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹெட்ஏக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மைக்ரேன் எவ்வளோ காமனா இருக்கு, எஸ்பெஷலி இந்தியாவில் எவ்வளோ காமனா இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யூஸ்வலாக இந்த ஹெட்ஏக் வந்தப்போ எந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக ஹெட்ஏக் கூட அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ வெளிச்சுக்கு அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி நாய்ஸ், யாராச்சும் ரொம்ப இதுவா பேசினாங்கன்னா, ரொம்ப ஹை வால்யூம்ல பேசினாங்கன்னா இல்லைன்னா ஏதாவது மியூசிக் கேட்டாங்கன்னா, ஸோ அதுக்கு அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. சில ஓடர்ஸ் அப்படின்னா ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில ஃப்ராக்ரன்ஸ்க்கு அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, எஸ்பெஷலி இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ்க்குலாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கூட பசிக்கவே பசிக்காது. ஸோ அந்த ஹெட்ஏக்னால அவங்களுக்கு சாப்பிடவே முடியாது. அது கூட அவங்களுக்கு ஸோ யூஸ்வலி நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், ஸோ மைக்ரேன் ஹெட்ஏக் இருக்கும்போது எல்லாமே ஸோ வாமிட் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் அப்படின்னு தோணும் ஓகே. சில பேருக்கு வந்து ஸ்டமக் அப்செட் இல்லைன்னா அப்டமன் பெயின், ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ யூஸ்வலா யாருக்கெல்லாம் மைக்ரேன் இருக்குமோ ஸோ அவங்க வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க ஓகே. அவங்களுக்கு வந்து பிளர்ட் விஷன் கூட இருக்கும், ஸோ அவங்க வந்து ரொம்ப டிசினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே பார்க்க முடியாது, தலை சுத்துற மாதிரி அவங்களுக்கு ஆகும், இல்லைன்னா கீழே விழுந்துற மாதிரி அவங்களுக்கு தோணும், ஸோ அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாமே மைக்ரேன் ஹெட்ஏக்ஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கூட சில திங்ஸ் வந்து இந்த மைக்ரேனை ட்ரிகர் பண்ணும், அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஸ்ட்ரெஸ் வந்து மோஸ்ட் காமன் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால மைக்ரேன் வந்து ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம்,
ஸோ இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கரெக்ட் டைமுக்கு தூங்க மாட்டாங்க, நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறது, ஓகே காலையில் ரொம்ப லேட்டாக எந்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னால அவங்களுக்கு மைக்ரைன் ட்ரிகர் ஆகலாம். ஸோ அதே மாதிரி டீஹைட்ரேஷன், தண்ணீர் ஒழுங்காக குடிக்காதனால ஸோ அவங்களுக்கு அகெயின் இந்த மைக்ரைன் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே அதே மாதிரி சில பேர் வந்து கெஃபீனுக்கு ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. கெஃபீன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஸோ கெஃபீன் அப்படின்னா காஃபியில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே வெளியே கிடைக்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ ஸோ அதுலேயும் வந்து கெஃபீன் அதிகமாக அளவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கெஃபீனில் இருந்து கூட அவங்களுக்கு மைக்ரைன் ட்ரிகர் ஆகலாம். அதே மாதிரி ஆல்கோஹால் ஓகே நால கூட இந்த மைக்ரைன் ட்ரிகர் ஆகும். கரெக்ட் டைம்க்கு சாப்பிடலன்னா ஸோ அப்போ வந்து அகெயின் மைக்ரைன் ட்ரிகர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாம இல்லைன்னா கரெக்ட் டைம்க்கு தூங்குறது, ஓகே தண்ணீர் நல்லா குடிக்கிறது, கெஃபின் ஆல்கோஹால் அவாய்ட் பண்றது, ஸோ இந்த இர்ரெகுலர் டயட் பேட்டர்ன் அவாய்ட் பண்ணா ஓகே இந்த ட்ரிகர் ஆகாம பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ இந்த ஒரு கண்டிஷன் மைக்ரைன் என்ன இருக்குதோ இதுக்கு ஓகே நம்ம அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பியை வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே நம்ம ஒரு ப்ராடக்ட்ல அரோமா தெரப்பி அப்படின்றது ஓகே ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கொடுக்குற ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக இந்த எசென்ஷியல் ஆயில்ஸில் மைல்டு ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயிலில் இருக்கிற சென்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ஓகே நம்ம நர்வ்ஸ்குள்ளார போயிட்டு நம்ம நர்வ்ஸை வந்து ஓகே காம் பண்ணுறதுக்கு, நம்ம பிரெயின் வந்து காம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு உதவி செய்யும். ஓகே ஸோ அந்த ஒரு அரோமா தெரப்பியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லான்ச் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட்டு அரோமேட்டிக் எசென்ஷியல் ஆயில் ரோல் ஆன். ஓகே ஸோ இந்த அரோமேட்டிக் எசென்ஷியல் ஆயில் ரோல் ஆனில் வந்து நம்ம சில எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், கேஜிப்பு ட்ரீ ஆயில், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், யூகலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில், கந்தபுரா ஆயில், பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறமா ஜோஜோபா ஆயில், இந்த மாதிரி ஓகே 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இது எல்லா கலந்து ஒரு மைல்டு ஸ்மெல் நமக்கு வரும். ஸோ அந்த ஸ்மெல் நம்ம பிரெயின் செல்ஸ்குள்ளார போய் நம்ம நர்வ்ஸ்குள்ளார போய் ஓகே அது நமக்கு இந்த மைக்ரைன்ல இருந்து ரிலீஃப் ஓகே கொடுக்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் ஓகே எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நார்மல் ஹெட்ஏக்லேயும் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மைக்ரைன் ஹெட்ஏக்லேயும் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெட்ஏக் வந்து இருக்கிறப்போ யூஸ்வலாக சில சென்சிட்டிவான ஏரியா இருக்கும். ஸோ அந்த சென்சிட்டிவான ஏரியாவில் இந்த ஆயில்ஸ் அப்சார்ப்ஷன் நல்லா ஆகும். அதே மாதிரி ஸோ அந்த ஏரியா அந்த ரீஜனில் நீங்கள் இந்த ரோல் ஆன் யூஸ் பண்ணுறப்போ ஸோ அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து ஈஸியாக உங்களோட உடம்புக்குள்ளார போகும். ஸோ அதனால்தான் ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற 6 இடத்துல வந்து நீங்கள் இந்த ரோல் ஆன் வந்து ரோல் ஆன் பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட், ஸோ இதில் ஃபோர் ஹெட் ரீஜனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இயர்ஸ்க்கு கீழே ஓகே ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே கழுத்துக்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஷோல்டர், அதுக்கப்புறமா ரிஸ்ட் ரீஜன்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம், செஸ்ட் ரீஜன்ல, அதுக்கப்புறம் ஹார்ட் ரீஜன்ல. ஸோ இந்த 6 ரீஜன்ல வந்து நீங்க யூஸ் பண்ணணும். டெய்லி 2 தடவை நீங்க யூஸ் பண்ணா நல்லது, ஓகே அப்ளை பண்ணா நல்லது. ஓகே சிவியர் ஆகாம பாத்துக்கிறதுக்கும் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சிவியரா மைக்ரைன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து டாக்டர் கிட்ட போகலாம், அவங்க கிட்ட தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலாம்.
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரேன் அப்படின்றது ஒரு க்ரானிக் கண்டிஷன், அதுக்காக எந்த விதமான ஓகே பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது இருக்காது. ஓகே, ஸோ பட் இதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஓகே வராம பார்த்துக்கலாம், ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், ஈவன் நீங்க டாக்டர் கிட்ட போனாலும் ஸோ அவங்க யூஸ்வலா கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து பெயின் கில்லரை கொடுப்பாங்க, பட் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பெயின் கில்லர் மாதிரி வேலையில செய்யாது. ஓகே, இது ஒரு தெரப்பி இது ஒரு தெரப்பி மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு இருக்கிற அந்த மைக்ரைன் பெயின்ல இருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ப்ரிவென்ஷனுக்காக தினமும் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்க. ஓகே, மைக்ரைன் பெயின்ல இருந்து ரிலீஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பழைய ஒரு கான்செப்ட் தான், பட் புதுசா அப்ரோச் பண்ண போறோம் இன்ஃபினிட்ல, எஸ்பெஷலி மைக்ரைன் ஹெட்ஏக் ரிலீஃப்காக யூஸ் பண்ணுங்க. ஸோ பெட்டர் ரிசல்ட்காக இந்த ஒரு ப்ராடக்ட் கூட நீங்க சீவக்தான் பூஸ்டர், அதுக்கப்புறமா சீபக்தான் பூஸ்டர், அதுக்கப்புறமா ரெஸ்போ ரிலீஃப் கூட இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணலாம். நோனி இல்லைன்னா நீங்க 12 இன் 1 ஸ்பாஷ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி வந்து 390 ரூபீஸ், டிபி 300 ரூபீஸ், அதுக்கப்புறம் 150 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட். எல்லாருக்கும் இந்த ஒரு செஷன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச், அண்ட் விஷ் யூ இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த்.